இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அந்த கேள்வி என்னென்று, அதாவது 2023 2024 அந்த எம்சிக்யூ 8வது எம்சிக்யூ. இந்த 8வது எம்சிக்யூவில் சொல்லப்பட்ட விஷயம் கேள்வி இதுதான். அந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஒரு நியூத்ரனியன் குவாக் சேர்மானம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நியூட்ரன் குவாக் சேர்மானம் என்ன? நியூட்ரனின் குவாக் சேர்மானம் என்ன? இது நேரவே நாங்கள் விடைக்கு போகலாம். இருந்தாலும் இந்த குவாக்ன்ற விஷயம் வந்து 2017 பிறகு வந்த புது சிலபஸில் சேர்க்கப்பட்டதால் சில விடயங்களை நாங்கள் இதில் பார்த்துட்டு இதுக்குரிய விடைக்கு போகலாம்னு யோசிக்கிறேன். முதல்ல நாங்கள் அணுவண்டு சொல்லி சொன்னால், ஆதிகாலங்களில் அணுவண்டு சொல்லி சொன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இலத்திரன்கள், புரோத்தன்கள், நியூத்ரன்கள் என்று சொல்லப்படுற மூன்று துணிக்கைகள் அளாக்கப்பட்டுக்குன்னு சொல்லுவோம். இந்த துணிக்கைகள் இப்போ இதற்கு பிறகு வந்த இந்த புதிய அறிவியலின் அடிப்படையில் இந்த இலத்திரன்களும் புரோத்தன்களும் நியூத்ரன்களும் வந்து புதுவிதமான ஒரு துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த துணிக்கைகள் தான் வந்து பேர்மியன்கள் என்று சொல்லப்படும். பேர்மியன்கள் என்று சொல்லப்படும். பேர்மியன்ஸ் என்று சொல்றது இங்கிலீஷில் பேர்மியன்கள் என்று சொல்லப்படுற துணிக்கைகளால் தான் எல்லா சடப்பொருட்களும் ஆக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு விஷயத்தை இப்போ அவங்க கொண்டு வராங்களா. அதாவது எல்லா சடப்பொருட்களும் வந்து சடப்பொருட்களும் என்ன சொல்றது, இந்த துணிக்கையில்தான் ஆக்கப்பட்டிருக்கு என்று சொல்றாங்க. இப்போ இந்த துணிக்கையில் வந்து பேர்மியங்கள் வந்து ஒரு இந்த துணிக்கையில் வந்து சேர்ந்து தான் இந்த துணிக்கையில உருவாக்கி அது அணுமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். அப்போ பேர்மியங்கள் வந்து சேரணுமாக இருந்தால், இவை சேர்ந்து உருவாக்கப்படணுமா இருந்தால், இவையை வந்து இடைத்தாக்க மத்தியஸ்தமாக, அதாவது இடைத்தாக்க மத்தியஸ்தம்னா ரெண்டையும் இணைச்சி வச்சிருக்க ஒரு துணிக்கையின் அமைப்புகள் இருக்கிறது. போசன்கள்னு சொல்லுவோம் இந்த துணிக்கையில் பேர்மியன்களை இணைச்சி வச்சிருக்கிற ஒரு அமைப்பு, அதாவது இடைத்தாக்க மத்தியஸ்தம் வந்து யாருன்னு சொல்லி சொன்னா வந்து போசன்கள்னு சொல்லப்படுற ஆக்கள் தான் இதை வச்சிருக்கணும். இது போசன். சடமுங்கருப்பம் என்ற ஒரு பாடத்துல உள்ள ஒரு பகுதி. ஆனால் அங்கால ஃபிசிக்ஸில், அதாவது மேல் படிப்பில் உள்ள ஃபிசிக்ஸில் வந்து இது ஒரு பெரிய ஒரு செக்ஷனாகவே வரும். பார்ட்டிகல் ரிசர்ச்சில் வந்து இது வரும். பேர்மியன்களை வந்து இடைத்தாக்க மத்தியஸ்தமாக பிடிச்சி வச்சிருக்க, இணைச்சி வச்சிருக்கிறார்கள் தான் போசங்கள்னு சொல்லுவோம். எங்களை இந்த வேர்டுகள் மட்டும் தெரிஞ்சால் போதும், என்னுடைய முக்கியமான கருத்துக்கள் பெருசாக தேவையில்லை. இந்த அதாவது போசன்கள்னு சொல்கிறப்ப இது நாங்கள் துணிக்கல்னு சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் இவை எல்லாமே ஒரு கவர்ச்சி விசை மாதிரி தான் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம இப்போ சொல்லுவோம். முதல்ல வந்து நாலு வகையான கவர்ச்சி விசைகள் தான் காணப்படும். அப்போ நாலு வகையான கவர்ச்சி விசையில் முதலாவது கவர்ச்சி விசையை சொல்லுவோம் புயிர்ப்பு விசைன்னு சொல்லுவோம். புயிர்ப்பு விசை, அதாவது சில துணிக்கைகளில் புயிர்ப்பு விசைகளால் அது இணைக்கப்பட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து மின்காந்த விசை, சில துணிக்கைகள் வந்து மின்காந்த விசையால் அது இணைக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது சொல்லுவோம் நாங்கள் வலிமையான கருவிசை. நாலாவது வந்து சொல்லுவோம் நலிவான கருவிசை. இதெல்லாம் என்ன ஏதென்று பெரிய ஆராய்ச்சிக்கு போதேல, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது மட்டும் நாங்கள் இதில் தெரிஞ்சு பண்ணோம்னா போதும். என்னென்னா கேள்விகளில் சில நேரம் எம்சிக்குல அடுத்தடுத்த வருடங்களில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நாலாவது நலிவான கருவிசைன்னு சொல்லுவோம். சரி, இப்போ இப்படி பார்க்கும்போது நாங்கள் இந்த போமியன்கள்னு சொல்லப்போ தானே, பெர்மியன்கள்னு சொல்லுவோம் தானே, இந்த பெர்மியன்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பெர்மியன்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிவடும் இந்த அமைப்புக்குள்ள. ஒன்று வந்து லெஃப்ரன் சொல்றது, இங்கிலீஷ் வந்து லெஃப்டான் என்று சொல்லுவோம். ரெண்டாவது வந்து குவாக்ஸ் என்று சொல்றாங்க. இங்கிலீஷில்
QARKS ஸ்குவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு இந்த ரெண்டு இதுலேயும் வந்து பொதுவாக 16 துணிக்கைகள் காணப்படும். உதாரணமாக அந்த லெஃப்ரன் ஸ்குவாக்குள்ள 16 துணிக்கைகள். இப்போ நாங்கள் குவாக்குக்குள்ளே நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளே குவாக்குக்குள்ளே 16 துணிக்கைகள் இருக்கும். அதில் 4 துணிக்கைகளுக்கு எதிர் துணிக்கைகளாக மிச்ச துணிக்கைகள் காணப்படும். அந்த அடிப்படையில் இப்போ இதை வந்து நாங்கள் கூடுதலான துணிக்கைகளை பற்றி பார்க்கறதுல குவாக்குக்குள்ளே இருக்கிற துணிக்கைகளில் சில துணிக்கைகளை மட்டும் பார்ப்போம். உண்டு அப் ஸ்பின், அதாவது அப் ஸ்பின் உரிய துணிக்கை யூஎன்டு போடுவாங்க. இதுக்குரிய ஏற்றம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அப்ஸ்கிரீன் அப்புக்குரிய ஏற்றம், அதாவது அப்ஸ்கிரீனுக்குரிய ஏற்றம் வந்து +2 3 சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் டவுனுக்குரியது டவுனுக்குரிய டி என்று போடுவாங்க, அது -0.5 போடுவாங்க, -1/3 போடுவாங்க. இவ்வளவு இதுக்குள்ள தெரிஞ்சா போதும். இதுக்குள்ள கணக்க துணிக்கைகள் இருக்குது. அந்த அடிப்படையில் ஸ்டேஞ்சர் என்று சொல்றது, ஸ்டேஞ்சர் என்று ஒரு துணிக்கை ஒன்று இருக்கு. ஸ்டேஞ்ச் சொல்லு ஸ்டேஞ்சில் ஸ்டேஞ்ச் எஸ் என்று போடுறது, அதோட ஷம் என்று சொல்ற, இந்த அளவுக்கு இன்னும் போக தேவையில்லை இருக்குது. இதில் ஏற்றங்கள் சம்பந்தமாக பெருசாக அறிவு தேவையில்லை. ஆனால் மொத்தமாக 16 துணிக்கை இடங்கள்கிட்ட துணிக்கை அமைப்புகள் இருக்கு. இதில் எதிர் துணிகள் இருக்கு, நேர் துணிகள் இருக்குது, இப்படி மாறி மாறி இருக்கு. சரி, இப்போ எங்களுக்கு இதன் அடிப்படையில் இந்த குவாக் அமைப்பில் தான் எங்களுக்கு எது உருவாகுதுன்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு இந்த நியூட்ரனும் புரோத்தன்களும் உருவாகுது. இந்த குவாக் துணிக்கையில் தான் நியூட்ரன்களும் புரோத்தன்களும் உருவாகின்றன. இந்த குவாக் துணிக்கை தான் நியூட்ரன்களையும் புரோத்தன்களையும் உருவாக்குறது. சரி, அப்போ குவாக் துணிக்கையில் என்னென்ன நியூட்ரனை உருவாக்குது, என்னென்ன புரோத்தனை உருவாக்குன்னா, புரோத்தன் வந்து ஒரு அப்பும் ரெண்டு அப்பும் ஒரு டவுனும் இருக்கும். அப்போ இதில் நாங்கள் அப்புக்கு வந்து நாங்கள் என்ன சொன்னாங்க, +ன்னு சொன்னாங்க என்ன, அப்போ +2 3 சக, இதுக்கு +2 3, அதோட டிக்கு சொன்ன -1 3. இப்போ நீங்கள் இதை இவ்வளோத்தையும் கூட்டி பார்த்தோம்னா என்ன வரும், எங்களுக்கு 3 3 +1 வரும். அதான் நாங்கள் புரோத்தனுக்கு வந்து +1 ஏற்றத்தை கொடுக்குறாங்க. அதுபோல் நியூட்ரனை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நியூட்ரன் வரும் ரெண்டு அப் டவுனும் ஒரு அப்பும் வரும். அப்போ ரெண்டு டவுனுக்கும் வந்து -1/3 -1/3, அதுக்கப்புறம் என்ன +2 2/3. அப்போ இதை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 3 -2 ஆக 0, ஆகவே தான் நியூட்ரனுக்கு வந்து நாங்கள் ஏற்றத்தை 0 சொல்கிறோம். இப்போ கேட்கப்பட்ட கேள்வி வந்து நியூட்ரன்ட குவாக்குண்ட செயற்பாடு என்றா, இதுதான் கேள்வியாக இருக்குது. இது எங்களோட எக்ஸாம் பேப்பரில் விடை வந்து 2வது விடையாக காணப்படுது. இது வந்து புதிதான விஷயம் ஒரு நோட் ஒன்று தயாரித்து இதில் போட்டிருக்கேன். அதான் இதில் கொஞ்சம் டைம் வந்துட்டு இந்த இதுக்கு வந்து 2வது விடையாக இருக்குது. அதாவது இங்கே விடை வந்து எப்படி இருக்குன்னா மாறி வந்திருக்குது. விடை எப்படின்னு சொல்லிச்சா இப்படி வந்திருக்குது. சரிதானே, UDD என்று வந்திருக்கு. இதுவும் மாறியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ரெண்டு டவுன் இருக்க வேணும், ஒரு அப் இருக்க வேணும். அதான் இது நியூட்ரனுக்கு கேட்ட கேள்வியும் வரலாம். சரி, தென் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.